வணக்கம் விளையாட்டு பிரியர்களே, இன்று நாளிலும் உங்களை முக்கியமான விளையாட்டு செய்திகளோடு சந்திக்கிறோம். எங்கு பார்த்தாலும் இப்பொழுது கிரிக்கெட் போட்டிகளை பொறுத்தவரையில் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பற்றிய பேச்சு, WTC என்று சொல்லப்படுகிற வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப். இந்த வெற்றியாளர்களுக்கு கிடைக்கப் போகிறது 1.6 மில்லியன், 16 லட்சம் அமெரிக்க டாலர்கள். அதோடு சேர்த்து இந்த டெஸ்ட் வெற்றி கணத்துக்காக வழங்கப்படுகின்ற மீஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெரிய நினைவு சின்னம் ஒன்று பரிசாக வழங்கப்படும். பொதுவாக டெஸ்டின் நம்பர் ஒன் அணிக்கு இத்தனை காலம் ICC வழங்கிக் கொண்டது தரப்படுத்தின் அடிப்படையில் அந்த நினைவு சின்னம் வழங்கப்பட போகிறது. உலக டெஸ்ட் வரலாற்றில் இதுதான் முதல் தடவையாக உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் என்று சொல்லப்படுகின்ற உலக டெஸ்ட் சாம்பியன்கள் உத்தியோகபூர்வமாக முடிசூடப்பட போகிறார்கள். இத்தனை காலமும் முடிசூடா மன்னர்கள், டெஸ்ட் போட்டிகளின் முடிசூடா விற்பனர்கள் என்றுதான் அணிகளுக்கான முத்திரை குத்தப்பட்டு வந்தது. டெஸ்ட் தொடர்களில் தோல்வியுறாத அணிகளாக கிளைவ் லாயிடின் மேற்கிந்திய தீவுகள், அதற்கு பிறகு விவியன் ரிச்சர்ட் தலைமை தாங்கிய மேற்கிந்திய தீவுகள், அதற்கு பிறகு அதை கைப்பற்றிய அலன் பார்டர், மார்க் டெய்லர் தலைமையிலான ஆஸ்திரேலியா, ஸ்டீவ் ஓவின் ஆஸ்திரேலியா என்று சொல்லி தொடர்ச்சியாக வரிசைப்படுத்தி முடிசூடா மன்னர்கள் தான் விளங்கினார்கள். அதற்கு பிறகு ICC டெஸ்ட் தரப்படுத்தல்களை கொண்டு வந்து ஒவ்வொரு ஆண்டிலும் மே மாதத்தின் முதலாம் தேதி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் டெஸ்ட் தரப்படுத்தல்கள் முதலாம் இடத்தில் இருக்கின்ற அணி கிட்டத்தட்ட இந்த டெஸ்ட் வெற்றியாளர்கள் என்று சொல்லி பட்டம் வழங்கியது. இப்போதுதான் முதல் தடவையாக ஒரு உத்தியோகபூர்வமான போட்டித் தொடர் மூலமாக தீர்மானிக்கப்பட போகிறது. எனவே வெற்றியாளர்களுக்கு 1.6 மில்லியன். இரண்டாம் இடத்தை பெறுகின்ற அணி நியூசிலாந்தோ இந்தியாவோ எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அது 16 லட்சத்தை கொண்டு போய்விடும், 16 லட்சம் அமெரிக்க டாலர்கள். இரண்டாவது அணிக்கு 8 லட்சம் டாலர்கள் வழங்கப்படும். மூன்றாவது அணியாக இப்போது இருக்கின்ற அணி ஆஸ்திரேலிய அணி, அந்த அணிக்கு வழங்கப்பட போகிற தொகையாக இருக்க போகிறது 4.5 லட்சம் டாலர்கள். நான்காவது இடத்தில் இங்கிலாந்து இருக்க போகிறது, இங்கிலாந்துக்கு 3.5 லட்சம் டாலர்கள் வழங்கப்படும். அதற்கு பிறகு ஐந்தாம் இடத்தில் பாகிஸ்தான் இருக்க போகிறது, பாகிஸ்தானுக்கு 2 லட்சம் டாலர்கள். இதை தவிர மேற்கிந்திய தீவுகள், தென்னாப்பிரிக்கா, இலங்கை மற்றும் பங்களாதேஷ் இந்த அணிகளும் போட்டி போட்டிருந்தன. எனவே தலா 1 லட்சம். இந்த நாகேஷ் திருவிளையாடல் படத்தில் சொல்வார், சொக்கா அது எனக்கு இல்லை என்பது போல எங்களுக்கு இந்த பெரிய தொகை எல்லாம் இல்லை, இம்முறை 1 லட்சத்தோடு நாங்கள் திருப்திப்பட்டுக் கொள்ள வேண்டும். ஆனால் ஆரம்பிக்க போகிறது அடுத்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சுற்றுவட்டம், அந்த வட்டம் 2023 வரை நீடிக்கும் போது நாங்கள் கட்டாயமாக போட்டி போட்டு தொடர்களை வெல்ல வேண்டும். இதன் அடிப்படையில் தான் வெற்றிகளை பெற்றுக் கொள்ளலாம். இந்தியாவும் நியூசிலாந்தும் தங்களுக்கு கிடைத்த தொடர்களை வென்று கொண்டே இருந்தன. நியூசிலாந்தை பொறுத்தவரையில் அதிகமான போட்டிகளை சொந்த மண்ணில் விளையாட வேண்டியிருந்தது. இந்தியா நியூசிலாந்துக்கு போன வேளையில் நியூசிலாந்திடம் தோற்று போயிருந்தது. எனவே இப்போது யாருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன சொல்லி சரியாக தெரியாது. ஆனால் இங்கிலாந்தில் விளையாடுவது என்பது கிட்டத்தட்ட நியூசிலாந்தில் விளையாடுவது போல, குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஸ்விங் அதிகமாக இருக்கும், பவுன்ஸ் அதிகமாக இருக்கும் என்று சொல்லி கருதப்படுகிறது. ஆனால் இந்திய அணியும் பல்வேறு கட்டங்களில் வெவ்வேறு இடங்களில் சென்று விளையாடி வெற்றிகளை பெற்றுக் கொண்டு வந்த விராட் கோலியின் புதிய அணி என்ற காரணத்தால் விட்டுக் கொடுக்காமல் விளையாடும் என்று எதிர்பார்க்கலாம். நியூசிலாந்து தங்களுடைய 15 பேர் கொண்ட குழாமை அறிவித்திருக்கிறது என்பது இங்கே முக்கியமானது. அயாஸ் பட்டேல் மிச்சல் சென்டருக்கு பதிலாக உள்ளுக்குள்ளே கொண்டு வரப்படுகின்றனர். நியூசிலாந்தின் முதல் தர சுழல் பந்து வீச்சாளராக இத்தனை காலமும் சென்டரை கருதி கொண்டிருந்தோம். ஆனால் அயாஸ் பட்டேலுக்கு தான் வாய்ப்பை வழங்கியிருக்கின்றது நியூசிலாந்து அணி. அறிவிக்கப்பட்டிருக்கின்ற 15 பேர் கொண்ட குழாமில் டாம் லேத்தம், டெவான் கான்வே, கேன் வில்லியம்சன் அணியின் தலைவர், ராஸ் டெய்லர், ஹென்ரி நிக்கல்ஸ், வில் யாங், விஜய் வாட்லிங், டாம் பிளாண்டெல், காலின் டி கிரான்ஹோம், அதுபோல கைல் ஜேமிசன், டிம் சவுதி, நீல் வாக்னர், அஜாஸ் பட்டேல், ட்ரென் போல்ட் மற்றும் மேட் ஹென்றி என்று சொல்லி இந்த குழாம் அறிவிக்கப்படுகின்றது. இதிலே ஒரே ஒரு சுழல் பந்து வீச்சாளரை நாங்கள் பார்க்கலாம், அஜாஸ் பட்டேல். ஆடுகளத்தின் தன்மைக்கேற்ப இவர் உள்ளே வரலாம். இந்திய அணி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது குறித்து பல்வேறு வாத பிரதிவாதங்கள் இங்கே இருக்கிறன. அஸ்வின், ஜடேஜா இரண்டு பேருமே விளையாட வேண்டும், இவர்களோடு 3 வேக பந்து வீச்சாளர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல விற்பனர்கள் குறிப்பிடுகின்றனர். ரிஷப் பந்த் தொடுபடுத்தக்கூடியவர், அவரோடு சேர்ந்து ஜடேஜாவும் அஸ்வினும் கூட சதங்களை பெறும் அளவுக்கு டெஸ்ட் போட்டிகளில் மிக விற்பனர்களாக இருக்கின்றார்கள் துடுப்பாட்டத்திலும். எனவே இவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். ஆரம்ப துடுப்பாட்டு வீரர் மயங்க் அகர்வாலா, இல்லாவிட்டால் அண்மை காலமாக மிகச்சிறப்பாக ஆடி வருகின்ற சுப்மன் கில்லா என்ற வாத பிரதிவாதங்களும் இருந்து கொண்டிருக்கிறார். ஏனைய இடங்கள் கிட்டத்தட்ட பூர்த்தியாகிவிட்டன. ஈஷாந்த் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, மொஹமத் ஷாமி, இந்த 3 பேரும் நிச்சயமாக விளையாடுவார்கள் என்று கருதப்படுகின்றனர். பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதே இன்னும் 2 நாட்கள், இன்னும் 3 நாட்கள் இல்லையா, 3 நாட்கள் முழுமையாக இருக்கின்ற நேரத்திலேயே இப்போதே வாத பிரதிவாதங்கள், யார் யார் அணிக்குள்ளே வருவார்கள், இந்த அணிக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன பேச ஆரம்பித்திருக்கின்ற இந்த நேரத்தில் தான் இப்பொழுது இன்னொரு பக்கம் லபுஷேனை பார்க்க வேண்டும். கிளமோகன் பிராந்தியத்துக்காக லபுஷேன் இப்பொழுது விளாசி தள்ளிக் கொண்டிருக்கிறார். 3 போட்டிகளில் தொடர்ச்சியாக அரைச்சதும் அதில் 191 ஓட்டங்கள். அவர் தானே நேற்றைய நாளில் சரையிடம் தோற்று போனது. ஜேசன் ராயின் மிகச்சிறப்பான ஆட்டத்தின் மூலமாக தோற்று போனாலும் 54 பந்துகளில் 71 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார் ஆஸ்திரேலியாவின் மானஸ் லபுஷேன். இவரை மேற்கிந்திய தீவுகள் செல்லும், பங்களாதேஷ் செல்லும் குழாமில் ஆஸ்திரேலியா சேர்த்துக் கொள்ளாமல் உலக 2020 கிண்ணத்துக்கு தன்னை தரப்படுத்திக் கொள்ளும் விதமாக இவரை இங்கிலாந்திலேயே 2020 போட்டிகளில் ஆடுமாறு வைத்திருக்கின்றார்கள் என்பது எவ்வளவு தூரம் சிந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாற்றமாக இங்கு இருந்து கொண்டிருக்கின்றது.
சவுதாம்ப்டன் நாடுகளும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் வெற்றியாளரை தீர்மானிக்கும் நாடுகளும் எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து மைதான பராமரிப்பாளரிடம் கேட்கப்பட்ட போது அவர் சொல்கின்றார், வேகம் இருக்கும், பவுன்ஸ் இருக்கும், அதுபோல விக்கெட் காப்பாளர்கள் செல்லும் போது பந்து எகிரி கொண்டு செல்லும் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார். இது யாருக்கு எச்சரிக்கை என்று சொல்லி தெரியாது, பொறுத்திருந்து பார்க்கலாம். விறுவிறுப்பான ஒரு தொடராக இந்த தொடர் அமையும் என்பது மட்டும் உறுதியான ஒரு விடயமாக இங்கே இருக்கின்றது. இன்னொரு பக்கம் நாங்கள் பார்த்தோம் சொன்னால், ஜிம்பாபேயில் இடம்பெற்று வந்த ஜிம்பாபே மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான முதல் தர போட்டி நான்கு நாள் கொண்ட போட்டி முதல் நாளோடு கைவிடப்படுகிறது. ஜிம்பாபேயில் திடீரென்று ஏறி வருகின்ற கோவிட் 19 தொற்றின் அதிகரிப்பு காரணமாக உடனடியாகவே இந்த போட்டி நடத்தப்பட்டு வீரர்கள் உடனடியாக தங்கள் இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று சொல்லி இப்பொழுது அறிவிக்கப்படுகிறது. நேற்று நாளில் ஒரு பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டி இடம்பெற்றது. மிகச் சிறப்பான முறையில் தன்னுடைய ஆட்டத்திறனை பாபர் அசாம் வெளிப்படுத்தியும் கூட அவரது அணி மீண்டும் தோற்று போயிருக்கிறது. எக்கச்சக்கமான ஓட்டங்கள் குவிக்கப்பட்ட போட்டி. முதலில் துடுப்படுத்தாடிய கராச்சி கிங்ஸ் அணி 190 ஓட்டங்கள் நான்கு விக்கெட்டுகளை இழந்து, இதில் பாபர் அசாம் 54 பந்துகளில் 3-6 ஓட்டங்கள் 7-4 ஓட்டங்களோடு 81 ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தார். நஜிபுல்லா ஜட்ரா 4 சிக்ஸர்கள் 5-4 ஓட்டங்களோடு 42 பந்துகளில் ஆட்டம் எடுக்காமல் 71. ஆனால் இந்த ஓட்டத்தை துரத்தி அடித்திருந்தது 20 ஓவர்களில் 191 என்ற இலக்கை அவர்கள் 18 ஓவர்கள் 4 பந்துகளில் பெற்றுக் கொண்டார்கள். இஸ்லாமாபாத் யுனைடெட் காலின் மான்ரோ 56 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 88, 2 சிக்ஸர்கள் 12-4 ஓட்டங்கள். அவருக்கு நல்ல இணையாக வந்து சேர்ந்தார் இப்திகார் அகமத், 5 சிக்ஸர்கள் 5-4 ஓட்டங்களோடு வெறும் 39 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 71 இந்த போட்டியின் வெற்றியை பெறப்பட்டது. நாங்கள் கொஞ்சம் இலங்கை பக்கம் ஒரு முக்கியமான செய்தியை பார்க்க வேண்டும். இரண்டாவது ஆண்டாக தொடர்ச்சியாக இடம்பெறவுள்ள லங்கா பிரீமியர் லீக் போட்டிகளுக்கான இறுதிக்கட்டங்களை, திகதிகளை, அதுபோல ஒழுங்கமைப்புகளை சரியான முறையில் தீர்மானிக்க ஸ்ரீலங்கா கிரிக்கெட் முடிவெடுத்திருக்கின்றது. கடந்த முறையில் லங்கா பிரீமியர் லீக் போட்டிகளில் 5 அணிகள் பங்கு பெற்றிருந்தன. அத்தனை போட்டிகளும் காலியில் இடம்பெற்றிருந்தன, அம்பாத்தோட்டையில் இடம்பெற்றிருந்தன என்பது இங்கே முக்கியமானது. இம்முறை இந்த அணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என கடந்த தொடர் நிறுதியில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் 2 அல்லது 3 அணிகள் சேர்த்துக் கொள்ளப்படும், குறைந்தபட்சம் 1 அணியாவது மேலதிகமாக வரும் என்று சொல்லப்பட்டது. என்றாலும் இம்முறையும் இந்த கோவிட் 19 சிக்கல்கள் மற்றும் முதலீட்டு சிக்கல்கள் காரணமாக 5 அணிகளை விளையாடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுபோல திகதி ஏற்கனவே குறிப்பிடப்பட்டது போல வருகின்ற ஜூலை மாதம் 30 தேதி ஆரம்பித்து ஆகஸ்ட் 22 வரை இடம்பெறும். வெளிநாட்டு வீரர்களும் பங்கு பெற்றுவார்கள். முழுக்க சுகாதார நடைமுறையின் அடிப்படையில் பாதுகாப்போடு இந்த போட்டிகள் இடம்பெறும். 2 மைதானங்கள் குறித்து வைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம், அம்பாத்தோட்டையும் பல்லைக்கலையும். எனவே எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் கோவிட் 19 அதிகரிக்காவிட்டால் இந்த போட்டித் தொடர் நிச்சயமாக இவ்வாறு இடம்பெறும் என்று நாங்கள் கருதி கொள்ள இடம் இருக்கிறது. காத்திருப்போம். லங்கா பிரீமியர் லீக் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய நிலையோடு நாங்கள் இப்பொழுது பார்த்திருப்போம். டென்னிஸ் கொஞ்சம் ஓய்ந்திருக்கிறது. கால்பந்தாட்ட போட்டிகள் நாள் ஓய்யவில்லை. இப்பொழுதுதான் பற்ற ஆரம்பித்திருக்கிறது மிக விறுவிறுப்பாக. ஒரு பக்கம் ஐரோப்பா கிண்ண தொடர், இன்னொரு பக்கம் கோப்பா அமெரிக்கா போட்டிகள். கோப்பா அமெரிக்கா போட்டிகள் இந்த அதிகாலை வேளையில் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட போட்டி. அர்ஜென்டினா சிறிய அணிகள் மோதிக்கொண்ட போட்டி ஒன்றுக்கொன்று சமநிலையில் முடிவடைந்தது. மெஸ்ஸி ஒரு கோலை போட்டும் கூட இந்த போட்டியில் சிலி அணி அற்புதமாக தங்களுடைய போராட்டத்திறனை வெளிப்படுத்தியது. அதே பிரிவு ஏயில் விளையாடுகின்ற பரகுவே அணி பொலிவியா அணியை 3-1 என்று வீழ்த்தியிருந்தது இங்கே முக்கியமானது. இதற்கு முதல் நேற்றைய நாளில் இடம்பெற்ற போட்டிகளில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், பிரேசில் அணி இலகுவாக வெனிசுவேலா அணியை வீழ்த்தியது என்று. அதே பிரிவிலே கொலம்பியா ஈக்வடோர் அணியை 1-0 என வீழ்த்தியிருந்தது. ஐரோப்பிய கிண்ண தொடர் பக்கம் நாங்கள் போனோம் என்று சொன்னால், நேற்றைய நாளில் இடம்பெற்ற மிக விறுவிறுப்பான போட்டிகளில் குறிப்பாக அதிகாலை வேளையில் இடம்பெற்ற போட்டிகளில் ஸ்லோவாக்கிய அணி போலந்து அணியை 2-1 என்று வீழ்த்தியிருந்ததை பற்றி நாங்கள் பார்த்தோம். இன்னொரு போட்டி மிக முக்கியமான போட்டியாக அமைந்திருந்தது. இந்த அதிகாலை வேளையில் போட்டி முடிவுக்கு வந்தது ஸ்பெயின் மற்றும் ஸ்வீடன் அணிகள் மோதிக்கொண்ட போட்டி. அதுவும் ஸ்பெயினுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு கொண்ட போட்டியாக இருந்த போட்டி. ஸ்பெயின் அணி மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ரியல் மேட்ரிட்டிலிருந்து எந்த ஒரு வீரரையும் இம்முறை தெரிவு செய்யவில்லை பயிற்றுவிப்பாளர் லூயிஸ் என்ரிக்கே. இவர் பார்சிலோனாவை சேர்ந்தவர் என்ற காரணத்தால் ரியல் மேட்ரிட்டை வேண்டுமென்றே கழட்டிவிட்டார். அதுவும் வளமையான ஸ்பெயின் அணியின் தலைவரான ராமோஸையும் அணிகளை சேர்த்துக் கொள்ளவில்லை. இந்த இளைய அணி நேற்றைய நாளில் போராடியிருந்தது. ஆனால் ஸ்வீரன் மிக அற்புதமாக விளையாடியது. எந்த ஒரு கோல்களும் பெறப்படாமல் போட்டி வெற்றி தோல்வியின்றி முடிவை கண்டிருந்தது என்பது இங்கே கவனிக்கக்கூடியது. அதேவேளையிலே நேற்றைய நாளில் இடம்பெற்ற மற்றொரு போட்டியில் செக் குடியரசு அணி இலகுவாக ஸ்காட்லாந்து அணியை 2-0 என்று வீழ்த்தியிருந்தது. போலந்து ஸ்லோவாக்கிய அணிகளுக்கு இடையிலான போட்டி பற்றி பார்த்தோம். இன்றைய நாளில் மிக முக்கியமான போட்டி ஒன்று இருக்கின்றது நள்ளிரவு தாண்டி. இந்த போட்டியில் பிரான்ஸ் அணி சந்திக்க போறது ஜெர்மனி அணியை என்பது இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதேவேளையிலே ஹங்கேரி போர்ச்சுகல் அணிகள் மோதுகின்ற போட்டி இன்று இரவு 9:30 இடம்பெறவிருக்கிறது. அந்த போட்டியை தவறாவிடாதீர்கள், விறுவிறுப்பான போட்டிகளாக இருக்கும். அதேவேளையில் ஆசிய வலயத்துக்கான கால்பந்தாட்ட தகுதிகான் போட்டிகள் பல இன்றைய நாளில் இடம்பெறப் போகின்றன. அந்த போட்டிகளில் பல முக்கியமான அணிகள் அடுத்த கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட மிக கடுமையான போராட்டத்தை வெளிப்படுத்தும் என்று நாங்கள் நம்பியிருக்கலாம். ஐரோப்பிய கிண கால்பந்தாட்ட தொடரில் இன்றைய நாளில் இந்த போர்ச்சுகல் அணியின் மிக முக்கியமான போட்டி என்னவென்று சொன்னால், இப்பொழுது நடப்பு சாம்பியன் போர்ச்சுகல் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ரொம்ப எதிர்பார்க்கப்படுகின்ற வீரர். எனவே தங்களுடைய நடப்பு சாம்பியன் பட்டத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள இன்றைய நாளில் அவர்கள் ஹங்கேரி அணியோடு போராடப் போகின்றார்கள் என்பது முக்கியமானது. அதேவேளையிலே டென்மார்க் அணி விளையாடிய முதல் போட்டி ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு. அந்த போட்டி கைவிடப்பட்டது இடநடுவே அவர்களது முக்கியமான வீரர் கிறிஸ்டியன் எரிக்சனுக்கு ஏற்பட்ட விபத்து காரணமாக. அவர் திடீரென்று யாரொரு வீரரின் தொடுகையும் இல்லாமலேயே திடீரென்று மயக்கமுற்று விழுந்திருந்தார். கிட்டத்தட்ட இறக்கும் தருவாயில் அவரது இருதய துடிப்பு நின்று போனது. முதலுதவி சிகிச்சைகளுக்கு பிறகு அவர் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த வேளை வரை உலக கால்பந்தாட்ட ரசிகர்கள், முன்னாள் வீரர்கள் அத்தனை பேருமே திகைத்து போயிருந்தார்கள். கால்பந்தாட்டம் பற்றி அறியாதவர்கள் கூட அவருக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள்.
இப்போது அவர் வைத்தியசாலையிலிருந்து இன்ஸ்டாகிராம் மூலமாக ஒரு படத்தின் மூலமாக தன்னை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். நான் குணமாக இருக்கிறேன், எனக்காக பிரார்த்தித்த அத்தனை பேருக்கு நன்றிகள் என்று. இப்பொழுதுதான் கால்பந்து ஆட்ட சமூகம் அமைதி அடைந்திருக்கின்றது. எரிக்சன் குணமாகி வருகின்றார் என்று மகிழ்ச்சியோடு அவரது வருகைக்காக நாங்கள் காத்திருப்போம். டென்மார்க் அணி அடுத்த போட்டிகளை சந்தோஷமாக ஆடட்டும். அவை இன்றைய நாளின் மிக முக்கியமான செய்திகள். உங்களுக்காக முழுமையான விரிவான செய்திகளை வெற்றி நடைபோடு விளையாட்டு செய்திகள் மூலமாக இரவு 8 மணிக்கு சூரியன் நிலைகளில் நீங்கள் கேட்கலாம்.